அனைவருக்கும் வணக்கம். கண்ணா, இந்த வகுப்பில் வந்து நம்ம இலக்கண பகுதி பார்க்க போகிறோம். எச்சம், இந்த இலக்கண பகுதி வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? இன்றைக்கி வந்து வினா விடை பார்க்க போகிறோம், பின்னாடி வந்து புத்தக பயிற்சி பார்க்க போகிறோம். சரிங்களா? கவனிங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், மதிப்பீடு. கண்ணா, இதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அப்போ வந்து புக்கு நிறையா பேர் இல்லாத இருந்திருப்பீங்க இல்லையா? கரெக்டாக சொல்லும்போது கவனமாக பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஸ் எனப்படும். எச்சம், நெடில் ஆ எச்சம். கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் டேஸ், பெயரெச்சம் பார்த்த. சரிங்களா? அடுத்தது பாருங்க, குறிப்பு வினை எச்சம் டேஸ் வெளிப்படையாக காட்டாது. குறிப்பு வினை எச்சம் வந்து காலத்தை வெளிப்படையாக காட்டாது. சரிங்களா? அடுத்தது பாருங்க, பொறுத்துக. நடந்து ஊ சவுண்டு வந்தால் வினையச்சம். சரிங்களா? குறிச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்க, பேசிய ஏ ஆ சவுண்டு வந்தால் வினையச்சம். அடுத்தது பாருங்க, எடுத்தன உண்டான் முற்றச்சம். பெரிய அப்படிங்கிறது குறிப்பு பெயரச்சம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நீங்களும் புத்தகத்தில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. கண்ணே, பொறுத்துக வந்து நீங்கள் புத்தகத்தில் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், கீழ்காணும் சொற்களை பெயரெச்சம் வினையச்சம் என வகைப்படுத்துக. உங்களுக்கு வந்து மேலேயே கொடுத்துட்டாங்க பாருங்கள். சரிங்களா? இதை பார்த்துட்டு இந்த பாக்ஸில் எதெல்லாம் பெயரெச்சம் எதெல்லாம் வினையச்சம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். பாருங்கள், பெயரெச்சம் ஆ சவுண்டு வந்தால் அது வந்து பெயரெச்சம். அதே மாதிரி ஊ சவுண்டு வந்தால் அது வந்து வினையச்சம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பெயரெச்சம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நல்ல, கடைசியாக என்ன சவுண்டு வருது? ஆ சவுண்டு வருது. அப்போ இங்கே வந்து நல்ல அப்படிங்கிறது பெயரெச்சம் வரும். படுத்து ஊ சவுண்டு வருதுல்ல, அதே மாதிரி இது வந்து வினையச்சம் வரும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், பாய்ந்து இதுவும் வந்து வினையச்சம். எரிந்த ஆ சவுண்டு வருது, பெயரெச்சம். கடந்து ஊ சவுண்டு வருது, வினையச்சம். வீழ்ந்த ஆ சவுண்டு வருது வந்து பெயரெச்சம். மாட்டிய இதுவும் பெயரெச்சம். பிடித்து ஊ சவுண்டு வினையச்சம். அழைத்த ஆ சவுண்டு வந்து பெயரெச்சம். பார்த்து ஊ சவுண்டு வந்து வினையச்சம். ஓகேவா? இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த பாக்ஸில் எழுதிக்கணும். சரியா? அடுத்தது பாருங்கள், சிறுவினா. எச்சம் என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை? ஃபஸ்ட்டு வினா கவனிங்க, எச்சம் என்றால் என்ன, அதன் வகைகள். பக்கையின் 63 பாருங்கள், இங்கே பாருங்கள், பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். இது பெயரெச்சம் வினையச்சம் என்று இருவகைப்படும். ஃபஸ்ட்டு வினா. சரிங்களா? பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். இது பெயரெச்சம் வினையச்சம் என்று இருவகைப்படும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இரண்டாவது வினாவிடை. அழகிய மரம், அழகிய மரம் எச்ச வகையை விளக்குக. கவனிங்க, அதே பேஜ் தான், பக்கையின் 63 பாருங்கள். அழகிய மரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? இங்கே சிறிய கடிதம்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதை அடிச்சுட்டு இந்த இடத்துல அழகிய மரம்னு எழுதிக்கோங்க. அழகிய மரம். இத்தொடரில் உள்ள சிறிய என்னும் சொல்லின் சிறிய கப்ப இங்கே என்ன வரும்? அழகிய. சரிங்களா? இதை சிறிய கடிதம்ங்கிறத அழைச்சிட்டு அழகிய மரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. மீதியெல்லாம் ஒன்று தான். இத்தொடரில் உள்ள சிறிய அப்படிங்கிறதுக்கு பதிலாக அழகிய என்னும் சொல்லின் செயலையோ காலத்தையோ அறிய முடியவில்லை, பண்பினை மட்டும் குறிப்பாக அறிய முடிகிறது. இவ்வாறு செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம். இது வந்து அப்படின்னா குறிப்பு பெயரெச்சம். சரிங்களா? இது மாதிரி எழுதிக்கோங்க. இதுதான் ரெண்டாவது வினா, வினாக்கான விடை. அடுத்தது பாருங்கள், மூணாவது வினா. முற்றச்சத்தை சான்றுடன் விளக்குக. கவனிங்க, முற்றச்சம் இங்கே பாருங்கள். வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள்.
இதிலிருந்து இது வரையும் மூணாவது வினா. அடுத்தது பாருங்கள் நாலாவது வினா. வினையச்சத்தின் வகைகளை விளக்குக. வினையச்சத்துடைய வகைகள் விளக்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா? வினையச்சத்தோடைய வகைகள் கவனிங்க. இங்கே பாருங்கள், இங்கே வினையச்சம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதன் வகைகள் வந்து தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம், ரெண்டு வகைப்படும். வினையச்சம் வந்து ரெண்டு வகைப்படும், தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம்னு போட்டுட்டு. ஃபஸ்ட்டு வந்து தெரிநிலை வினையச்சம், தெரிநிலை வினையச்சம்னு போட்டுட்டு இதிலிருந்து இதுவரை எழுதிக்கணும், ஓகேவா? தெரிநிலை வினையச்சம் வந்து இதிலிருந்து இதுவரையும் வரும். அடுத்தது பாருங்கள், குறிப்பு வினையச்சத்துக்கு இதிலிருந்து இதுவரையும் வரும், சரிங்களா? இது வந்து தெரிநிலை வினையச்சம், தெரிநிலை வினையச்சம், இது வந்து குறிப்பு வினையச்சம், சரிங்களா? இது வந்து குறிப்பு வினையச்சம், ரெண்டு பாயிண்ட்ஸும் எழுதிக்கணும், ஓகேவா? அடுத்தது பாருங்கள், அவ்வளோதான், நாலு வினா முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு வினா என்ன பார்த்தோம், எச்சம் என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை, அழகிய மரம், எச்ச வகையை விளக்குக, முற்றெச்சத்தை சான்றுடன் விளக்குக, வினையச்சத்தின் வகைகளை விளக்குக, கேட்டிருக்காங்க இல்லையா? இதில் வந்து நீங்கள் பாடநோட்டில் என்ன எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வினா எழுதிக்கோங்க, இரண்டாவது வினாவும் எழுதிக்கோங்க, ஓகேவா? அடுத்தது வந்து நான்காவது வினா எழுதிக்கோங்க. இப்போ குறித்து கொடுத்த இல்லையா நான்காவது வினா, அது எழுதிக்கோங்க. மூன்றாவது வினா வேண்டாம். இந்த மூன்று வினாவும் வந்து சப்ஜெக்ட் நோட்டில் எழுதிக்கோங்க, சரிங்களா? இதுதான் உங்களுக்கு இன்றைக்கி வீட்டு பாடம். சரி, பின்னாடி பாருங்கள், நம்ம புத்தக பயிற்சி பார்க்கலாம். கேட்க, உடல்நலம் குறித்த விழிப்புணர்வு உரைகளின் ஒளிப்பதிவுகளை கேட்டு மகிழ்க. அடுத்தது, கீழ்காணும் தலைப்பில் இரண்டு நிமிடம் பேசுக, உணவே மருந்து, சரிங்களா? அடுத்தது பாருங்கள், சொல்ல கேட்டு எழுதுக, இது வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், அறிந்து பயன்படுத்துவோம் உவமை தொடர்கள். நாம் பேச்சிலும் எழுத்திலும் கருத்துக்களை எளிதாக விளக்குவதற்காக சில தொடர்களை பயன்படுத்துவோம், அவை உவமை தொடர்கள் எனப்படும். ஒவ்வொரு உவமை தொடருக்கும் தனிப்பொருள் உண்டு, சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்போ மடை திறந்த வெள்ளம்போல் அப்படின்னா தடையின்றி மிகுதியாகன்னு அர்த்தம். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, தடையின்றி மிகுதியாக, அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எடுத்துக்காட்டு, திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தன, சரிங்களா? திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தன. அடுத்தது பாருங்கள், உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மை. பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும், சரிங்களா? எடுத்துக்காட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க, பின்னாடி உங்களுக்கு புத்தக பயிற்சியும் இருக்குது, சரிங்களா? அடுத்தது பாருங்கள், பொறுத்துக்க பாருங்கள், காக்கை உட்கார பணம்பழம் விழுந்தது போல அப்படின்னா என்ன, எதிர்பாராத நிகழ்வு, சரிங்களா? அடுத்தது பாருங்கள், கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல, இது வந்து என்ன அப்படின்னா தற்செயல் நிகழ்வு. பசுமரத்து ஆணி போல எளிதாக மனத்தில் பதிதல். விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். விழல் அப்படின்னா வீணாக இருக்கிற நிலத்துக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமை இன்மை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினா நெல்லிக்காயெல்லாம் அப்படியே தனித்தனியாக உருண்டு ஓடு இல்லையா, அதே மாதிரி ஒற்றுமை இன்மை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த ஊமையை கொடுத்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய புத்தகத்தில். அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு பாருங்கள் ஊமை, இந்த ஊமையை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர் அமைக்கணும், சரிங்களா? ஊமை தொடர்களை பயன்படுத்தி தொடர் அமைக்க. குன்றின் மேலிட்ட விளக்கை போல, குன்றின் மேலிட்ட விளக்கை போல என்ன எழுதலாம் அப்படின்னா, காந்தியடிகளின் புகழ். கவனிங்க, காந்தியடிகளின் புகழ், காந்தியடிகளின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கை போல. அடுத்தது வந்து காந்தியடிகளின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கை போல, இதோடு எழுதிட்டு உலகம் முழுவதும் பரவியது. உலகம் முழுவதும் பரவியது. கண்ணா நீங்கள் எழுதும்போது அழகாக நீட்டாக எழுதிக்கோங்க, எனக்கு இங்கே எழுதுறதுக்கு சரியாக வர மாட்டேங்குது, ஓகேவா? அடுத்தது பாருங்கள், வேலியே
பயிரை மேய்ந்தது போல. சரிங்களா? இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, கையூட்டு பெறுவதை தடுக்க வேண்டிய காவலர்களுள் சிலர் கையூட்டு வாங்குவது வேலியே பயிரை மேய்ந்தது போல ஆகும். சரிங்களா? இன்னொரு டைம் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. கையூட்டு பெறுவதை தடுக்க வேண்டிய காவலர்களுள் சிலர் கையூட்டு வாங்குவது வேலியே பயிரை மேய்ந்தது போல ஆகும். எழுதிக்கோங்க அந்த டயஸில். கையூட்டு அப்படின்னா வேறு எதுவும் இல்லைக்குன்னு லஞ்சம். சரியா? அடுத்தது பாருங்கள், மூணாவது, பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. இதுக்கு வந்து அன்பழகன் பள்ளி தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றான் என்ற செய்தியை அவன் தந்தைக்கு பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இருந்தது. சரிங்களா? இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள், அன்பழகன் பள்ளி தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றான் இச்செய்தியை அவன் தந்தைக்கு பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இருந்தது. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், உடலும் உயிரும் போல. நானும் என் நண்பனும் உடலும் உயிரும் போல இருந்தோம். நானும் என் நண்பனும் உடலும் உயிரும் போல இருந்தோம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ஃபிஃப்த் ஒன், கிணற்று தவளை போல. சரிங்களா? இதுக்கு பாருங்கள், எண்ணற்ற முன்னேற்றம் வந்தபோதிலும் இன்னும் சில மக்கள் அறியாத கிணற்று தவளை போல உள்ளன. சரிங்களா? எண்ணற்ற முன்னேற்றங்கள் வந்தபோதிலும் சில மக்கள் உலக நடப்புகளை அறியாத கிணற்று தவளை போல உள்ளன. சரிங்களா? இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், நம்ம கட்டுரை ஒன்று எழுதணும். நான் புத்தகத்தில் இருக்கு இல்லையா, முன்னாடி பார்த்தல்லையா, தமிழர் மருத்துவம், அந்த புக்கில் வச்சு தான் நீங்கள் இந்த கட்டுரை வந்து எழுத போகிறீங்க. நான் வந்து உங்களுக்கு புத்தகத்தில் குறித்து கொடுத்துட்றேன். புத்தக பயிற்சி முடித்தோடனே வந்து நான் உங்களுக்கு குறித்து கொடுத்துட்றேன், நீங்கள் நோட்டில் வந்து ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், மொழியோடு விளையாடு. கீழ்காணும் படம் சார்ந்த சொற்களை எழுதுக. இங்கே படத்தை பாருங்கள், படத்தில் என்னென்ன பொருள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு கவனிங்க. மிளகாய்,
பட்டை. சரிங்களா, அடுத்தது பாருங்கள், மிளகு, சீரகம், வெந்தயம், சோம்பு. சரிங்களா, இங்கே பாருங்கள், நம்ம குழம்புக்கு போடுற யூஸ் பண்ண பொருள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆட்டுக்கல், உரல். சரிங்களா, இது எல்லாமே எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், என்னென்ன பொருள் இருக்கோ, தேன் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து நீங்கள் இங்கே எழுதிக்கணும். அடுத்தது பாருங்கள், வட்டத்தில் உள்ள பழமொழிகளை கண்டுபிடித்து எழுதுக. வட்டத்தில் உள்ள பழமொழிகளை கண்டுபிடித்து எழுதுக. இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த பாக்ஸில் நிறையா பழமொழி கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா பழமொழி கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். அறிவே ஆற்றல், இங்கே பாருங்கள், அறிவே ஆற்றல். சரிங்களா, அறிவே ஆற்றல். அடுத்தது வந்து சுத்தம் சோறு போடும், சுத்தம் சோறு போடும். அடுத்தது முயற்சி திருவினையாக்கும், முயற்சி திருவினையாக்கும். இதே மாதிரி இந்த பாக்ஸுக்குள்ளே நிறைய பழமொழி இருக்குது, எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்ட பழமொழி தான். எல்லாம் கண்டுபிடிச்சி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எழுதணும். ஓகேவா, அடுத்தது பாருங்கள், நிற்க அதற்கு தக என் பொறுப்பு, உங்களுடைய கடமைகள். காலை மாலை உடற்பயிற்சி செய்வேன், உரிய நேரத்தில் உறங்க செல்வேன், உரிய நேரத்தில் விழித்தெழுவேன். அதே மாதிரி பாருங்கள், கலைச்சொல் கொடுத்துருக்காங்க, நோய் மூலிகை, சிறுதானியங்கள், பட்டய கணக்க, பக்க விளைவு, நுண்ணுயிர் முறி, மரபணு, ஒவ்வாமை. தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க, ஆங்கிலத்துலேயும் கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேவா, ஓகே, அவ்வளோதாங்கண்ணு. ஃபஸ்ட்டு டைம் புக்கு முழுவதுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா, இந்த இதுக்கு வந்து நான் உங்களுக்கு இப்போ குறித்து தர கவனிங்க. தமிழர் மருத்துவம் பாடம் இருக்கு இல்லையா, அது எடுத்துக்கோங்க. தமிழர் மருத்துவம் எடுத்துக்கோங்க கண்ணன், அது குறித்து தரேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள், பக்க எண் என்னது, 53ல் பக்க எண் 53 எடுத்துக்கோங்க. கவனிங்க, பக்கையின 53ல் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 300 கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு வந்து 300, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உனின் என்றார் திருவள்ளுவர். அருந்தும் உணவே அருமருந்தென அறிந்தவர் நம் தமிழ் மக்கள். அதை பற்றி கீழ்வரும் கட்டுரையில் காண்போம். சரிங்களா, இதான் 300, கீழ்வரும் கட்டுரையில் காண்போம். ஃபஸ்ட்டு ஒன் 300, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உனின். சரிங்களா, இது வந்து 300 எழுதிக்கோங்க. அடுத்தது இரண்டாவது தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்கள் புக்கில் நோய் வர காரணங்கள் கொடுத்துருக்காங்க. சரியா, நோய் வர காரணங்கள் நம்ம ஏற்கனவே வந்து படித்த வினாதான், ஏற்கனவே நம்ம எழுதியிருக்கோம். பாருங்கள், நோய் வர காரணங்கள், கவனிங்க, இதுதான் ரெண்டாவது பாயிண்ட்டு. நோய் வர காரணங்கள் போட்டுக்கோங்க நீங்கள். நோய் வர காரணங்கள், மனிதன் இயற்கையை விட்டு விலகி வந்ததுதான் முதன்மை காரணம். மாறிப்போன உணவு, மாசு நிறைந்த சுற்றுச்சூழல், மன அழுத்தம், இவை மூன்றும் குறிப்பிடத்தக்க காரணங்கள். இதுவரையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க, இயற்கையோடு இயைந்து வாழலாம் என்கிற அறிவை நாம் மறந்துவிட்டோம். இவையே இன்றைக்கு பல நோய்கள் பெருக மிக முக்கிய காரணமாகும். சரிங்களா, இது ரெண்டாவது பாயிண்ட்டு. சரிங்களா, என்ன பாயிண்ட் சொன்னேன், இப்போ நோய் வர காரணங்கள். ஓகேவா, அடுத்தது பாருங்கள், மூணாவது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நோய் தீர்க்கும் வழிமுறைகள். மூணாவது பாயிண்ட் பாருங்கள், நோய் தீர்க்கும் வழிமுறைகள். இங்கே பாருங்கள், இதிலிருந்து நோய்
நோய் தீர்க்கும் வழிமுறைகள். மூணாவது பாயிண்ட் என்ன? நோய் தீர்க்கும் வழிமுறைகள். சரிங்களா? அதில் பாருங்கள், அவசர யுகம் என்றாலும் உணவு உண்பதில் சில ஒழுக்கங்கள் கடைப்பிடித்தாக வேண்டும். உணவுக்காக சமையலறையில் செலவிடும் நேரத்தை நல்வாழ்விற்காக செலவிடும் நேரம் என நினைக்க வேண்டும். சரிங்களா? இதுவரை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், இரவு தூக்கம் மிகவும் இன்றியமையாதது, உரிய நேரத்தில் உறங்க செல்லுங்கள், அதிகாலையில் விழித்தெழுங்கள், உங்களை எந்த நோயும் அண்டாது. ஓகேவா? நோய் தீர்க்கும் வழிமுறைகள், இதுவும் மூணாவது பாயிண்ட்டு தான். நோய் தீர்க்கும் வழிமுறைகள் இது எல்லாமே சேர்த்து அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், நாலாவது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சரி, வருமுன் காத்தல். நாலாவது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? வருமுன் காத்தல். கவனிங்க, பக்க எண் 57 பாருங்கள், வருமுன் காத்தல். நோய் வந்த பின்பு, நாலாவது பாயிண்ட் கண்ணு, வருமுன் காத்தல். சரியா? நோய் வந்த பின்பு மருத்துவமனைக்கு செல்வதை விட இதிலிருந்து பழங்கள் சிறுதானியங்களை உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். இதுவரையும் நாலாவது பாயிண்ட். ஓகேவா? வருமுன் காத்தல். அடுத்தது பாருங்கள், உணவும் மருந்தும் பக்க எண் 66 கொடுத்துருக்காங்க. கண்ணை கவனிச்சிங்கன்னா மட்டும்தான் புரியும். சரியா? 66 பாருங்கள், இங்கே பாருங்கள், இதிலிருந்து நலமான உடலுக்கு இரண்டு வேலை இருக்கு இல்லையா, இதிலிருந்து அளவாக உண்ண வேண்டும். உணவும் மருந்தும் அஞ்சாவது பாயிண்ட். இது வந்து உங்களுக்கு அஞ்சாவது பாயிண்ட். ஆறாவது பாயிண்ட் வந்து உடற்பயிற்சியின் தேவை. தமிழர் மருத்துவம் அந்த பாடத்துக்கு போங்க. உடற்பயிற்சியின் தேவை பாருங்கள். கவனிங்க பாருங்கள், உடற்பயிற்சியின் தேவை இதிலிருந்து இதுவரையும் உடற்பயிற்சியின் தேவை. ஓகேவா? இப்போ நம்ம முடிவுரை மட்டும்தான் எழுதணும். இது வந்து ஆறாவது பாயிண்ட்டு. மொத்தம் 7 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. முன்னுரையிலிருந்து முடிவுரை வரையும். முன்னுரை, நோய் வர காரணங்கள், நோய் தீர்க்கு வழிமுறைகள் 3, வருமுன் காத்தல் 4, உணவு மருந்தும் 5, உடற்பயிற்சியின் தேவை 6. சரிங்களா? இப்போ நம்ம முடிவுரை மட்டும்தான் எழுதணும். முடிவுரை வந்து நாமளே ஓனாக எழுதணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், முடிவுரை. கவனிங்க, முடிவுரை. கவனிங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்க? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். குறைவற்ற செல்வம் என்ற பழமொழிக்கு ஏற்ப என்ற பழமொழிக்கேற்ப சரிங்களா? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழிக்கேற்ப ஒவ்வொரு மனிதனும் ஆரோக்கியமான உணவை உட்கொண்டு
உணவை உட்கொண்டு வாழ்வதே வாழ்வதே சிறந்த செல்வமாகும். சிறந்த செல்வம் ஆகும். அவ்வளோதாங்க என்ன முடிவுரை முடிஞ்சிருச்சு. இன்னொருத்தருக்கு பாருங்க, ரீட் பண்ணுறேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழிக்கேற்ப ஒவ்வொரு மனிதனும் ஆரோக்கியமான உணவினை உட்கொண்டு வாழ்வதே சிறந்த செல்வம் ஆகும். முடிஞ்சிருச்சு கண்ணு, அவ்வளோதான். ஓகேவா கண்ணு? நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பாடம் கட்டுரை எழுத எழுதிக்கோங்க. குறிப்பு சட்டகம் போட்டு எப்படி எழுதணும், குறிப்பு சட்டகம் பாக்ஸ் போட்டு எழுதுவோம் இல்லையா, இப்படி பாக்ஸ் போட்டு குறிப்பு சட்டகம் எழுதி, குறிப்பு சட்டகம் எழுதி உள்ளார பாயிண்ட் போட்டு 6 பாயிண்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. 6 பாயிண்ட்ஸும் எழுதிட்டு கீழே வந்து 300 போட்டு ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் தான் எழுதணும். புரிஞ்சு தான் கட்டுரை எடுல எழுதிக்கோங்க. ஓகேவா கண்ணு? இன்றைக்கி வந்து உங்களுக்கு நீங்கள் ஹோம்ஒர்க் நோட்டில் பாட ஏடில் வந்து என்ன எழுதணும் அப்படின்னா, நான் சொன்ன அந்த 3 வினா மட்டும் எழுதுங்க. இந்த 3 வினா நான் குறித்து கொடுத்தேன் இல்லையா கண்ணு, இந்த 3 வினாவையும் வந்து பாட ஏடில் எழுதணும். கட்டுரை ஏடில் எழுதணும் சரிங்களா கண்ணா? நீங்கள் பாட ஏடு மட்டும் எழுதுங்க, கட்டுரை ஏடு குறித்து எழுதுங்க. நான் எப்போ அனுப்ப சொல்கிறேனோ நீங்கள் அப்போ அனுப்புனா போதும் கட்டுரை ஏடு. புரியுதா? கட்டுரை ஏட்டுக்கு வந்து நான் உங்களுக்கு குறித்து கொடுத்துட்டேன், நீங்கள் புக்கை பார்த்து எழுதணும். புரியுதா? எழுதி நான் உங்களுக்கு வந்து நான் எப்போ அனுப்ப சொல்கிறேனோ அப்போ அனுப்புனா போதும். நீங்கள் பாட ஏடு மட்டும் இன்றைக்கி அனுப்புனா போதும் நீங்கள். ஓகேவா? மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.